இந்தியா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் இங்கே எத்தனையோ மகாராஜாக்கள், சிலர் வெள்ளையருக்கு வாள் பிடித்தனர், பலர் தாய்நாட்டுக்கு உழைக்கும் தன்னலமற்ற தியாகிகளை பாராட்டி பரிசும் வழங்கினர். அந்த நல்லவர்கள் கூட்டத்திலே நமது நரேந்திரவர்மனும் ஒருவர். மகாபிரபு, சுதந்திர போராட்டத்துல பாரத நாட்டுக்காக தியாகம் பண்ணின எத்தனையோ குடும்பங்களை சேர்ந்த அனாதைங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா செய்வோம் பிரகாசம் ஐயா. தேசபக்தரான உங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு உபகாரம் செய்யறது தேசத்துக்கே சேவை செய்யற மாதிரி. மாங்காட்டு பக்கத்துல 10 ஏக்கரா தரேன், தேச தியாகங்களை அங்க வாழ வையுங்க. நன்றி, வணக்கம். மன்னர் வம்சம் நாடெல்லாம் வாழ்த்த வாழட்டும். வம்சம் வாழணும்னு வந்தவங்க எல்லாம் வாழ்த்துறாங்க, ஆனா நான் கொடுத்து வைக்காதவன். உங்க வம்சத்தை வளர வைக்க முடியாம இருக்கே. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்ன டாக்டர்? பூர்ணிமா தாயாக போறாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் டாக்டர், ரொம்ப சந்தோஷம். பூர்ணா, ஒரு நாள் வேட்டைக்கு வந்து ஆபத்துல சிக்கிற என்னை காப்பாத்தி எனக்கு மறுவாழ்வு கொடுத்தேன். இப்போ என் வம்சத்துக்கு புதுவாழ்வு கொடுக்க போறேன். இவ்வளவு செஞ்ச உனக்கு நான் யாரு, என் பரம்பரை என்னங்கிறத சொல்லாமலே இருந்துட்டேன். பொண்ணா, என் பிரச்சனை எல்லாரும் தீர்ந்த பிறகு உன்னை என் வாழ்க்கை துணைதான் ஆக்கிக்கிறேன். பொண்ணா, நம்ம புனிதமான தொடர்புக்கு அடையாளமா இந்த பொண்ணாடைய நான் உனக்கு போத்தறேன். அந்த நரேந்திரவர்ம வம்சம் நம்ம திட்டத்துல நாசமா போக உடனே அவன் வீட்டுக்கு நெருப்பவை. தாய கர்ப்பத்துல இருக்கிற பிள்ளைய ஒரேடியா சாம்பலாக்கி. என்ன தப்பு செஞ்சு ஏன் இந்த சோதனை? எனக்கு மகனை பேத்து கொடுக்க இருந்த அந்த புண்ணியவதிய அந்த காட்டுல சாகடிச்சு என்னையே இந்த நிலையில வச்சு. ஐயா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. அம்மாவை டெஸ்ட் பண்ண டாக்டர் மா சொன்னாங்க நீங்க அப்பாவை போறீங்களாம். உங்க வம்சத்தை வாழ வைக்கிற வாய்ப்பு அந்த கடவுள் எனக்கும் கொடுத்தாரு. அங்க அவன் பிறக்கிறதுக்கு முந்தைய பொசிஞ்சு போயிட்டான், இங்க இவன் பிறந்த அடுத்த நிமிஷமே நசிஞ்சு போயிடுவான். போடுற ஒரு பிளான் கத்தாமலையே செத்து தெரிஞ்சதும் என் மாணவிக்கு தன் பிள்ளை செத்து போனது தெரிஞ்சா என் மனைவியை காப்பாற்றணும்னா என் வம்சம் வளரணும்னா எனக்கு இப்ப ஒரு குழந்தை வேணும். சிஸ்டர், என்ன செய்ய? இப்ப நான் என்ன செய்ய? பிரபு சொல்றத நீங்க தப்பா நினைக்காம இருந்தீங்கன்னா. என்ன சொல்லுங்க? பக்கத்து வார்டுல ஒரு அனாத கொஞ்சம் முன்னா ரத்த புள்ள பெற்றிருக்கா, அவளுக்கு இன்னும் மயக்கமே தெரியல. ஒரு பிள்ளைய எடுத்துட்டு வந்து. நல்ல யோசனை. இப்ப இருக்கிற நிலையில என் மனைவியை காப்பாத்திக்கணும்னா இதை விட்டா வேற வழியே இல்லை. போய் கொண்டாங்க. எனக்கு வம்ச வழக்க தரேன்னு சொல்ல நீயும் இறந்து போயிட்டேன். இன்னைக்கு பிறந்த என் குழந்தையும் இறந்து போச்சு. நான் எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமும் நரேந்திரவர்மம் பிள்ளைய பறி கொடுத்துட்டு புலம்பிக்கிட்டு இருப்பான். ஜாலிய போய் பார்த்துட்டு வரலாமா? அதே வஜ்ரம் பச்சை பிள்ளைய பினிஷ் பண்ணாம வந்துட்டிய. அது இல்லைன்னா விட்டு தொலை, வேற ஒரு பிளான் போடுறேன்.
குடிச்சா இந்த சாராயத்துக்கு சின்ன கோழிக்கரை திஞ்சு அப்பத்தான் ஜோரு. இவ என்ன செத்து போலியா, புள்ளைய தூக்கிட்டு போறா மச்சான். இவளை இந்த தடவை பினிஷ் பண்ணல ஐயா, கையால நாம பினிஷ் ஆயிடுவோம். வா என்னங்க ராஜா மாதிரி இருக்கிற இந்த பிள்ளைக்கு ராமும் பேர் வைக்கலாங்க. அப்படியே வைப்போம். ஸ்ரீராமச்சந்திர மாதிரி நல்லவனா வல்லவனா வளரணும்னு அந்த ராமனையே வேண்டிக்குவோம். ராமும் வீர சொர்க்கம் போயிடும். நீ அழக்கூடாதுமா. அந்த பாழா போன காட்டு மருந்து கடைசியா பாக்குறதுக்கு கூட அவர் போனத்தை நம்ம கண்ணில காட்டாம போனது ரொம்ப அநியாயம் இல்ல. Yeah.
ஆர் ஸ்பெஷாலிட்டி வேட்டை. ஸ்டெயிட்டா வேட்டைக்கு புறப்பட்டா புலருக்கு திரும்பி வர நேரம் ஆகுமோ என்னமோ. நீட்டுற பயில்ஸ கொஞ்சம் பார்த்துட்டு. மாமா, வேட்டை வேட்டைன்னு என் மனசு விரட்டிக்கிட்டு இருக்கிறப்போ ஆனந்த நரம்புல வேகராகம் பாடுற சமயத்துல பைல்ஸ் பாருன்னு இப்படி பிரேக் போடலாமா மைடிய தங்கப்பல் மாமா? போட்டா, இந்த செக் புக்ல சின்ன லீப்ல நாலு கை எழுத்து போடு. ஓகே. பாக்கு தோட்டத்தை தார வாத்துட்டு போறவன் சாக போறோன்னு தெரியாம தூர மாதிரி துப்பாக்கியோட போயிட்டான் வேட்டை. அது சரி, முடிவு. நான் யாருன்னு நினைத்த ஸ்பெஷலா கடுவாய கூப்பிட்டுருக்கேன். கடுவாயா? ஆள லபக்குன்னு முடிக்கிறவன். அவன் யாரு? சவுத் ஆப்பிரிக்கனா? வெஸ்ட் ஜெர்மனா? இல்ல, நம்ம இந்தியன். நம்ம ஆளு தான் கடுவா. பயப்படாத அவன் உன்ன முழுங்க வரல. வேட்டைக்கு போயிருக்க. ஐயா புரியுது, காயப்படுத்திட்டாங்களே. இந்த மான்குட்டியை காயப்படுத்தினது நீதானா? பிடிக்கணும்னு வரத்துக்கிட்டு வந்தது நான் தான். காயப்படுத்தினது நான் இல்ல. வேட்ட உன் தொழிலா? இல்ல, விளையாட்டு. உன் விளையாட்டுக்கு இந்த மான்குட்டி பலியா போயிருந்தா? பாவம், அதன் தாய் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும்னு தெரியுமா? அது சரி, உன்ன பெத்தவ ஒரு தேவதை, அதனாலதான் சீக்கிரமா அவங்க மேல் லோகத்துக்கு போயிட்டாங்க. தாய் இல்லாத பிள்ளை. அதான் ஈவே இறக்கும் தயதாச்சினே இல்லாமே வாயில்லாத ஒரு ஜீவனை வேட்டையாட வந்தேன். பார்ப்பா, வேட்டை உனக்கு விளையாட்டா இருக்கலாம், ஆனா இறக்கம் இல்லாத உன்னை பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. போயிடு, உடனே இங்கிருந்து போயிடு. போறதுக்கு முன்ன ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்களா. என்னது? நீங்க மலடிய? தாயும் தன் சொந்த புள்ள தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டா அதை எடுத்து சொல்லி அவனை திருத்துவாரை தவிர உன்னை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டான். பாருங்க, யாரோ என் பின்னால இருந்து கத்தி வீசி கொலை பண்ண நினைச்ச சமயத்துல நீங்க தேவி ஸ்லோகம் பாடி என் உயிரை காப்பாத்துங்க. அதான் உங்களை என் பெத்த தாய் மாதிரியும் மறுக்கிறேன். நீ அரண்மனையை முழுங்காம விட்டு வச்சிருக்கேன். இப்பதான் புரியுது, ஆட்சியையும் அதிகாரத்தையும் முடிக்கணுங்கிறதுக்காக அரசே ஆசனத்தில் அமருங்கள். நான் ஆட்சியில் அமரப்போகும் இந்த நேரத்தில் ஆனந்த பைரவி பாடுங்கள். அங்கல், டுடே இஸ் மை லக்கி டே. இன்னைக்கு ஹண்டிங் ரொம்ப தமாஷா இருந்தது. உங்ககிட்ட சொன்னன்னா ஷோக்ல இருக்க நீ ஷாக் ஆயிடுவ. இப்பவே நாங்க ஷேக் ஆயிட்டோம். நடந்தது என்னன்னா, நான் கன் எடுத்து ஒரு மான்குட்டி அப்படி குறி வச்சேன். எவனோ ஒரு இடியட் ட்ரக் என் பின்னால இருந்து சுட பார்த்தான். அவன் பேட் லக், என் குட் லக். குறி தப்பிடிச்சு வச்சவன் முழிக்கிறான். சந்தோஷம், ஆக சந்தோஷம். அதோட அங்கிள், என் ப்ரோக்ராம்ஸ் விவகாரங்களை ஒருத்தர் கூட சரியா கவனிக்கிறது இல்ல. எனக்கு ஒரு செக்ரட்டரி தேவை. உடனடியாக ஒரு செக்ரட்டரிக்கு ஏற்பாடு செய்யுங்க. ஓகே. என்ன பண்றது? என்ன அடிக்குது? செக்ரட்டரி வேணுங்கிறான்.
நாம போற தாளத்துக்கு அவன் பாடுற ராகத்துக்கு ஆரவளா ஒரு குட்டியை இன்றைக்கு உடனடியா கூப்பிடு. குட்டி என்ன சொல்லிட்டல்ல, எதுக்கு நான் இருக்கேன்? சாந்தாமா கொஞ்சம் பேங்க் வரலும் போயிட்டு வரேன். இந்த தடவையாவது வேலை முடியற மாதிரி பேசிட்டு வாங்க. பேசுறேன். தெரியாம செஞ்சதுக்கே இவ்வளவு கோபம் வந்தா கண்ண முடி காரோட்டி என் சொக்கா எல்லாம் பழகிட்டியே, எனக்கு எவ்வளவு கோபம் வரும்? கதர் துணி நீ போட்டுக்கிறது என்ன ஃபாரின் டிரெஸ்ஸா? பிள்ளைங்களை விட்டு என் கால் மேல கல்ல வச்சு சொல்லி மகாத்மா விட்டு பேசுறியா கழவா? என்னம்மா பெரியவன் சின்னவங்கிற மரியாதை கூட இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற? அவர் தாடிக்கு மரியாதை கொடுக்கல, என் கண்ணுக்காவது கொடு. பேசாம போவியா? இந்த மாதிரி ரொம்ப கன்ஸ் நானும் பாத்திருக்கேன். பாத்திருக்கலாம், ஆனா நீ எங்க சித்தப்பாவை எடுத்தறிஞ்சு பேசின விஷயம் எங்க பாரத் நகர் ஆளுங்களுக்கு தெரிஞ்சா உன்னை தொலைச்சிடுவாங்க. அவ்வளவு ரோஷக்காரங்களா உங்க பாரத் நகர் ஆளுங்க? சரி நான் யாருங்கிறத இப்பவே உங்க கண் முன்னாடியே காமிக்கிறேன். காமிக்கிறேன்னு பேசாம போறாள. பேரு ராமு, பேட்டை பாரத் நகர். இங்க எதுக்கு வந்த? கெட் அப். பாருமா எங்க பேட்டையில ரெண்டு தலைவருங்க, ஆளுக்கு ஒரு ரூட், ஒன்னு அகிம்சை இன்னொன்னு இம்சை. எனக்கு இந்த ரெண்டு ரூட்லயுமே நல்ல பழக்கம் உண்டு. முதல்ல அகிம்சை. தாயே ரோஜா, நீ எங்க பேட்டையில வந்து கலாட்டா பண்ணியா, பொருள் எல்லாம் பாலா போச்சு, பானை எல்லாம் உடஞ்சு போச்சு. தயவு செஞ்சு அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு பணம் கொடுத்துட்டு வாமா. வாமா வாமா. நான்சென்ஸ், நீ சொல்றபடி நான் செத்தாலும் செய்ய மாட்டேன். எவன்கிட்ட சொல்லிக்கோ சொல்லிக்கப்போ. அம்மா தாயே, கையை பிடிச்சு கெஞ்சுறேன், கண்ணத்தை பிடிச்சு கேட்கறேன், போகட்டும், உடம்ப பிடிச்சு சொன்னாலும் பிடிச்சு விடுறேன். நீ எப்படி கெஞ்சினாலும் நான் மாட்டேன். வரமாட்டியா? மாட்டேன். கடைசி தடவையா சொல்றேன், கேட்க மாட்டியா? சரிதான் போயா. என்ன காசிருக்கு வீசுற அம்மணி அம்மா. ஆ சித்தப்பா, பரிசு கொடுத்தாச்சு, அப்புறம் நெக்ஸ்ட் ஐட்டம் தான் தெருக்கூத்து. என்ன? உன் மோட்டர் கடைகளை பொம்மைகளை உடைச்சிட்டு போனதுல அதை பறி கொடுத்தவங்க அழுது கடைச்சிருப்பாங்க, அவங்கள நீ சந்தோஷப்படுத்தும். அதுக்கு என்ன செய்யணும்? நீ ஜிங்கு ஜிங்குன்னு டான்ஸ் ஆடு. நீங்க ஆடுங்க, என்ன மறுபடியும் சேர்த்துல போட்டாலும் சரி, நான் ஆட மாட்டே மாட்டேன். அப்படி அம்மணி அம்மா, இப்ப ஜிம்மி சார கூப்பிட்டா நீங்க சொன்னாரு. அவர் யாரு, என்ன செய்வாருங்கிறது காமிக்கிறார்.
காந்தாரியா இல்ல ஜும்மிய குட்ட உன்ன கூட? ஓகே ஐயோ
அருண்குமார் வளைச்சு போட்டு செக்ரட்டரியா சேர்ந்துட்டா நாங்க நினைச்சு போட்ட திட்டம் பலிக்கும், உனக்கும் பங்கு கிடைக்கும். இந்த நினைப்போட உள்ள போ, வேலையை வாங்கிக்கிட்டு வெளியில வா. போ. தேங்க்ஸ். என்னாச்சு? அசிங்கம் கேக்காதீங்க. எல்லோ சாரி பிடிக்கிறியா? ப்ளூ சாரி. நீ போம்மா. என்ன என்னாச்சு? கேக்காதீங்க. ப்ளூ சாரி. வணக்கம். ஒரு மகாகவி கற்பனையில் வரும் அழகு, ஒரு ஓவியன் கை அசைவில் தரும் கவர்ச்சி உங்ககிட்ட தான் இருக்கு. உன்ன ஒரு தடவை பார்த்தா மறந்து போறது கஷ்டம். உங்க தேவை வைஃபா செக்ரட்டரியா? எந்த சந்தேகம் வந்தது? என்ஜிஓக்கு வந்தவங்களை கேள்வி கேட்கறத விட்டுட்டு இப்படி நீங்க வர்ணிக்க ஆரம்பிச்சா? ஆழ பிறந்தவனின் ரத்தம் அழகை கண்டால் வர்ணிக்கும் அவன் சித்தம், ஆனால் என் மனது மட்டும் சுத்தம். ஆழ பிறந்த வர்க்கத்துக்கு விட கொடுத்து வாழ பிறந்த மக்களுக்கு ஆட்சி கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு மிஸ்டர் அருண்குமார். உனக்கு அகம்பாவம் கூட இருக்கு, தன்னம்பிக்கையும் கூட இருக்கு. இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம். எஸ். பூமிக்கும் ஆகாசத்துக்கும் உள்ள தூரம் என்ன? அரண்மனைக்கும் குடிசைக்கும் உள்ள தூரம். அந்த வால் நட்சத்திரம் ஸ்பீடு என்ன? தேரியில போறவங்களை மோதிக்கிட்டு போறவங்க காரோட ஸ்பீட். What do you mean? மிஸ்டர் அருண்குமார், உங்க உடம்புல இளமை இருக்குன்னு, உங்க கையில கார் இருக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டு போய் ரொம்ப ஸ்பீடா கஞ்சோல் இல்லாம காரை ஓட்டி ஒரு ஏழையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. என்னைக்கு என் கார்ல மாட்டிக்கிட்டு மூணு ஆட்டுக்குட்டி செத்துருச்சு, அத பத்தி தானே பேசுற? மூணு ஆட்டுக்குட்டிங்கன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்களே. ஆனா அந்த ஏழை அந்த மூணு ஆட்டுக்குட்டிங்களை வித்து தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண இருந்தான். அது தெரியுமா உங்களுக்கு? என்னையே மட்டம் தட்டி இன்டர்வியூக்கு வந்து வேலை கேட்கறியா? நியாயத்தை சொல்றதும் உங்க குறைய உங்களுக்கு தெரியப்படுத்துறதும் அகௌரவம்னு நினைச்சா உங்க அரண்மனையில கையை கட்டி உத்தியோகம் பாக்குறது எனக்கும் அபூர்வம். குட் பாய். எவ்வளவு தமிழ் மருமகரே, இந்த அசவுக்கு அவ கூட இது பேசட்டும். முதல் தடவையா இதுதான் நீங்க செஞ்ச தப்புன்னு சுட்டிக்காட்டி பேசின ஒன்ன பாக்குறேன். That's why I like you. இந்த பணத்தை அவனுக்கு காம்பன்சேஷனா கொடுத்து நின்னு போன கல்யாணத்தை நடத்தி வை. இது உனக்கு சாலரி அட்வான்ஸ். நான் பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன். குட், வெரி குட் கோபி. சீக்கிரமா வேலை கிடைக்கணும்னு போய் சாமி கிட்ட வேண்டிக்க. அடுத்து என்ன பாது? நீதான் என் கடவுள். அன்னசத்திரம் 1000 வைக்கிறத விட அங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் உயர்வுன்னு பாரதியே சொல்லியிருக்காரு. என் பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டி எனக்கு புஸ்தகம் வாங்கி கொடுத்து ஒரு மாணவனை வாழ வச்ச தெய்வம் நீ. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். என் பேலஸ்ல உனக்கு எல்லா வசதிகளும் இருக்கும் நினைக்கிறேன். இருக்கு சார். வெரி குட். கார் ரெடியா? ரெடி சார். ஆபீஸ்க்கா? ஆபீஸ்ல இளமையான நாட்களை ஃபைல்ஸ் நடுவுல வேஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்காது மிஸ் சொப்னா. அனுபவி ராஜா அனுபவின் வாழ்ந்துட்டு போறதுதான் இந்த அருண்குமார் லட்சியம். சண்டே டான்ஸ், மண்டே மியூசிக், டியூஸ்டே ஃபிஷிங், வெட்னஸ்டே ஸ்விம்மிங், யா தர்ஸ்டே மா ஹண்டிங் டே, தென் ஃப்ரைடே ஆன் மை லக்கி சாட்டர்டே ஏ ஹாஸ்டலோட ஜர்னி டே. தட்ஸ் தி லைஃப் ஆஃப் அருண்குமார். அஸ்வினி, சொப்னா, அஸ்வினி, பரணி, பாஷினி, வாகினி, ரோகிணி, இந்த அஞ்சு குதிரைகளும் எனக்கு ரொம்ப பிரியம். இதுங்களுக்கு ஏதாவது ஆனா எனக்கு தாங்காது. இதுங்களுக்கு எனக்கு அவ்வளவு பந்தம். பாரு, இன்னைக்கு நடக்க போற அஞ்சு ரேஸ்லயும் இந்த அஞ்சு குதிரைகளும் பங்கெடுத்துக்குது. எங்களுடைய கெப்பாசிட்டியை நேருக்கு நேரா பார்க்க நீங்க கூட ரேஸ்க்கு வரலாமே. இல்ல சார், நீங்க போங்க. உங்க செக்ரட்டரி ஆபீஸ்ல என்ன பாத்துக்கிறேன்னு சாண்டமா. சாண்டமா, இன்னைக்கு நம்ம பைப்ல தண்ணி வராது. ஏயா? பக்கத்துல இருக்கானே தங்கராசு, நம்ம பைப்பை கட் பண்ணி அவன் காம்பவுண்ட்ல திருப்பி தொட்டி தொட்டியா ரொப்பிக்கிறான். அவ்வளவு தண்ணி அவன் என்ன செய்வான்டா? மாட்டை குளிப்பாட்டு மடையில் திருப்புவான். வாய்க்குள்ளனே என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? காலி குடத்தை எல்லாம் கையில 1000 எடுத்துக்கங்க. அநியாயத்தை கண்ட உடனே அதை தடுத்து நிறுத்த போராடணும். மக்கள் சக்தி என்னங்கிறத நிரூபித்து காட்டணும். நம்பிக்கை தான் நமக்கு துப்பாக்கி. எனக்கு பாட்டி
நாம சாந்தமா போறவரை இவன் தண்ணியும் திருடுவான், அசந்தா தாய் நாட்டையும் திருடுவான். தாக்குங்க தடியனை, தூக்குங்க குடங்களை, நிரப்புங்க தண்ணிய. அவர் அப்படி தனத்த பாருங்கம்மா, நமக்கு ரெண்டு வழி இருக்கு, ஒன்னு அகிம்சை இன்னொன்னு ஹிம்சை. பாருங்க தவிர சார், நீங்க தண்ணி பந்தல் வைக்கவானா, இவங்களுக்கு தர்மம் பண்ண வேணா, பொது குழாயே உங்க பக்கம் திருப்பாம இருந்தா போதும். சார் சார் தங்கரா சார், தங்கரா சார் மாட்டீங்களா? பொட்டச்சிங்களுக்கு பறிஞ்சுக்கிட்டு வர்றோம், போடலங்க, போடா போடா போடா. அடியாக மாடு படியாது. நல்லபடியா நடந்து போயிட்டு வர வட்டில இருக்கா? காளி பசங்க கொலைய பண்ணிட்டு அழுதுகிட்டே ஜெயிலுக்கு போவாங்க. ஆனா நம்ம ராமுவும் நாலு பேருக்கு உதவுற மாதிரி நல்லது செஞ்சு சிரிச்சுக்கிட்டே ஜெயிலுக்கு போறான். இவ மாதிரி ஆயிரத்துல ஒருத்தந்தான் இருப்பான். அவன் பார்க்கதான் முரட, அடுத்தவங்களுக்காக உயிரையே கொடுப்பான். என்னைய பட்டுச்சாமி அவ்வளவு அர்ஜென்டா வர சொல்லி அனுப்புனேன். எனக்கு சார், உங்க எஸ்டேட்ல இருந்து டீ இலங்களோட கலந்தனுப்புற ஸ்மக்லிங் சிறக்க குடோவில் சேர்க்க நாய்படாத பாடு நாங்க பட வேண்டி இருக்கு. முந்தா நாள் மத்தியானம் நம்ம லாரியே பிடிச்சுக்கிட்டாங்க, அதை விடுவிக்கிறது கூட வில வளர்த்து போச்சு. நீங்க இதுக்கு ஒரு முடிவு செய்யலன்னா நான் கீழ்பாக்கு ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்குவேன். கொஞ்சம் பொறுத்து போகலாம். கவர்மெண்ட்டுக்கு தெரியாம காட்டுல இருந்து ரகசியமா ஒரு பாதை போட சொல்லியிருக்கேன். அது மட்டும் முடிஞ்சு போச்சுன்னா இந்த போலீஸ் செக்அப்புங்கிற வம்பே இருக்காது. ரெண்டாமத்தவன் கண்ணுக்கு தெரியாம சரக்கு ஸ்ட்ரைட்டா ஸ்டீம் இருக்க போயிடும். வெரி குட், வெரி குட். மட்டும் இல்ல, அந்த ரகசிய பாரு, இவரோட அருமகுமார் விஜயபிரசாத் மேர் பார்வையில நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இவருடைய அரும மகன் ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னு வச்சு. நீ ஒரு உறுப்பினாளுக்கு இருக்க போற இந்த உருளைய அந்த ரகசியத்தை என்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, உடனே உன்னை விட்டுறேன், தாராளமா சுத்தலாம். அது சரி, இந்த போட்டோ பத்தியா ஒத்தையா வெள்ளையா கண்ணாடி போட்டிருக்கிறது யாரு நினைக்கிற? உன் சொந்த புள்ள அருண்குமார். அந்த ரகசியத்தை என்கிட்ட சொல்லிட்டா உன் சொந்த
எனக்கு அப்பவும் தெரியும் தெரியும் அப்படி துப்புவான்னு. எத்தனையோ தெரியும் எனக்கு அனுபவம். நீ என்ன செய்ய முடியும்? பேசாம இருந்தவன பேச வச்சு எச்சல வாங்கிக்கிட்ட எங்க அப்ப பழி வாங்குற பாம்பு. இவன் வாயில எச்சு ஊர்றதுனால தானே எடுத்தவன் பேர்ல இப்படி காரி துப்புறான். எங்கிருந்து இவனை எடுத்துக்கிட்டு போய் என் பேரை சொல்லி சொல்லி கெஞ்சுற வரைக்கும் தண்ணி கொடுக்காத. இப்படியே தொண்ட தண்ணி வச்ச காய போட்டாதான் துப்ப மாட்டான். இப்படித்தான் நம்ம என் கசக்க போறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸுக்கு வந்து கணக்கையெல்லாம் புரட்டி நம்மையும் புரட்டிக்கிழமை நம்மள சுடுகாட்டுக்கு அனுப்புவோம். செவ்வாய்க்கிழமை நாம எழுதின கணக்கெல்லாம் பார்த்து தீய வச்சு கொளுத்துவோம். அத தண்ணி ஊற்றி அணைக்க இப்பவே கடுவா கிட்ட சொல்லி கூகு கேங்க கூப்பிடுறேன். அது குண்டாசுக்கு குண்டா கேங். நார்த் அமெரிக்கன் சார், ஈஸ்ட் ஹங்கேரியன் சார், ரெண்டு இல்ல. நம்ம ஊரு தான் நம்ம ஆளுங்க தான். அவங்கள க்ளோஸ் பண்ற நினைப்போட சாப்பாட்டை வெட்டலாம். சொப்னா, இந்த காட்டுக்குள்ள பாக்குறதுக்கு எத்தனையோ அற்புதமான இடங்கள்லாம் இருக்கு. அதுல மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்பாட் நீர்வீழ்ச்சி. அத உனக்கு நான் காமிக்கிறேன். என் தோல் துடிக்குது. இன்னைக்கு ஏதோ ஆபத்தோரம் போல தோணுது. சாம் சாம், சும்மா இருக்க மாட்டேன். உட்கார். பாடுங்க. அங்கோல், ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னா ஹார்ட் வெடிச்சு செத்துருவீங்க. இப்பவே அந்த ஸ்டேஜில் தான் இருக்கு. ஐ அம் சோ லக்கி. ஒரு சோபா, சோ 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 லக்கி. நானும் சொப்னாவு காட்டு வழியா வரப்போ இடியட்ஸ் லுக்ஸ் திடீர்னு முகமூடியோட வந்து எங்களை அட்டாக் பண்ணி பள்ளத்துல தள்ளிட்டாங்க. பள்ளத்துல விழுந்ததை எப்படி மேல வந்த ராஜா? அதுக்கு காரணம் சொப்னா. சொப்னா செஞ்ச ஹெல்ப் இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன். ரியல் இஷி இஸ் கிரேட். வெரும் கிரேட்டா? ஹிமாலயன் கிரேட். மருமகனே, அவங்க பார்த்து செய்த புண்ணியம் உன்னை காப்பாத்துற அதிர்ஷ்டமா அவளுக்கு கிடைச்சிருக்கு. அவளுக்கு ஒரு பெரிய இருவா நீ கொடுத்துரு. என்ன பேசாம இருக்கீங்க? நம்ம அருண்குமார் ஆபத்தில்லாம திரும்பி வந்த இந்த நல்ல சமயத்துல ஆனந்த பைரவி வாசிங்க.
காதலின் நாடகம் காலங்கள் தாளாட்டுதே.
கிருஷ்ணசாமி இன்னும் நீ புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே போறேன் உருப்படாதக்கு. என் கோபத்துல உதச்சேன்னா டைரக்டா மேல போயிடும். அதான் அதான் என்ன திட்டுங்க அடிங்க. அங்க பேட்டை பக்கம் போனா தெரிஞ்சிடும் உங்க பொண்ணு அங்க வீடு பெருக்கி அவனுக்காக லாக்கப்புக்கும் போயிட்டு வருது. இன்னும் நாலஞ்சு நாள் இப்படியே விட்டா உங்க பொண்ணு பொண்ணா வரமாட்டான். பிழிஞ்ச சாத்துக்குடியா ஜூஸ் எடுத்த கரும்பா வருவான். நீ சொல்றது நிஜமா இருந்தா என் பொண்ணை உடனே ராமகிட்ட இருந்து பிரிச்சாகணும். என்ன செய்யுங்களா? பிளைனுக்கு டிக்கெட் வாங்கி அனிமோனுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்புவீங்களா? இல்ல, திருடனான்னு சொல்ல வச்சு மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்புவேன். அது உன் கையில தான் இருக்கு. என்ன விலங்க? என்ன வெட்டுவீங்க? நீ உருப்படவே மாட்டியா? உருப்படாத கேஸ். முதல்ல வேலை செய், அப்புறம் கூலிய கேள். சத்யமேவ ஜெயதே. சத்யமேவ ஜெயதே. கெடுவான் கேடு நினைப்பு. நான் பேசுக. சத்யமேவ ஜெயதே. நாய் பேசிச்சு பூனை பாட்டு பாடிச்சு யாரும் மேல பறந்துச்சு சொல்றதுனா நம்பணுமா? நிஜமாவே சொல்றேன் பாட்டு. நான் நகைகளை அங்க போட போற சமயத்துல அது பேசிச்சு. வட்டப்பகல மெக்டோல் பிராண்டி அடிச்சுட்டேன். அதான் நாலு கால் பிராண்டி பேசுன்னு சொல்றேன். நீ உருப்படவே மாட்ட. உருப்படாத கேஸ். போலீஸ்க்கு போன் பண்றேன். நான் போட்டேங்க. ஹலோ, யாருங்க ராமங்கிறது? நேத்து ஃபேக்டரியில பட்டுசாமி சார வம்பு கழுத்து வாலாட்டி ரவுடி தரம் பண்ணினானா? அவர் வீட்டு நகைகளை கொள்ளையடிச்சு இங்க பதிக்க வச்சிருக்கான. மரியாதையா சொல்லிடுங்க, அங்க திருடிட்டு வந்த அந்த ராமு யாருன்னு? நான் தான் ராமு. என்ன அரெஸ்ட் செய்யுங்க. நான் தான் ராமு. என்ன அரெஸ்ட் செய்ய? நான் தான் ராமு. அரெஸ்ட் பண்ணுங்க. வர்றவன் தான் நான்தா ராமு. நான்தா ராமுன்னா நான் யார அரெஸ்ட் பண்றது? என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன இன்ஸ்பெக்டர், ராமு அரெஸ்ட் பண்ணியாச்சா? சுலபமா கேட்டுட்டீங்க, ராமு அரெஸ்ட் பண்ணியாச்சான்னு. இங்க எல்லாருமே ராமுவா இருக்காங்க. எனக்கு தலை கிரு கிருன்னு சுத்துது. எங்க ராமு அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க? யார வளைக்கிறது, எப்படி வளைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். என்ன ஆபீசரையா? கமான், ராமுவோட விட்டா நான் காட்டுறேன். ஓ, வளைங்க. இதான் பேசுற நாள். இது ராமுவோட வீடு. வாங்க. இப்ப இந்த வீட்டுல நகைங்க கிடைக்க போகுது. நகைங்க எங்க கிடைக்கும்ங்கிற உனக்கு எப்படி தெரியும்? பெரிய திருடியா இருக்கணும். யார் அவ? விளையாட்டா இஷ்டத்துக்கு நீங்க இப்படி ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. பாரத் நகர்ல 10 ஏக்கரா நம்ம நரேந்திர வர்மாவது. அத அவங்களுக்கு எப்பவோ தரமா கொடுத்துட்டாரு. இப்ப எப்படியாவது அந்த பேட்டையை காலி பண்ண வச்சு இந்த சேட்டு கிட்ட கொடுத்தா அதுல ஒரு ஃபேக்டரி வச்சுக்கிறாரா? அன்பழிப்பா 1 கோடி ரூபாய் ஜமீன்தாருக்கு தர்றாரா? நீங்க இதை ஏற்பாடு செய்தீங்க. உங்களுக்கு 50 லட்சம் ஆசை. தோட்டால சேட்டு, அங்க பேட்டை இருந்தாலும் சரி கோட்டை இருந்தாலும் சரி புல்டோசர் வச்சு இடிச்சு அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்யறோம். இன்னைக்கு அருண்குமார் கிட்ட பேசுறோம். அச்சா அச்சா, அட்வான்ஸ் இந்தாங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? வரவு செலவு கணக்கு இதுல ஒண்ணு தெரியலையே.
இத்தனை வருஷமா என்ன வருது என்ன போகுதுன்னு ஒண்ணும் புரியலையே. யார் எழுதுறாங்க, யார் பாக்குறாங்க? மருமவனே, கணக்கெல்லாம் சரியா எழுதுனா கவர்மெண்ட் நம்மளை கணக்கு பண்ணிடும்னு யாருக்கும் எதுவும் தெரியாத கணக்கா? யாருக்கும் தெரியக்கூடாத கணக்குன்னா இந்த ஆசி ஐஸ்வர்யா யாருதோ அவருக்கு கூட தெரியக்கூடாதுன்னு அவங்க என்ன? செக்ரட்டரிமா, கடந்த பத்தாண்டு கால வரவு செலவு கணக்கு என் மண்டையிலேயே இருக்கு. அத மருமகம் பாக்கணும்னு சொன்னா பிரெயின்ல இருக்கிறத எடுத்து புக்கில் எழுதி நான் காமிச்சிடுறேன். அதற்கிட்ட அருள் கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. உங்க தந்தையார் பிரகாசம் மூலியமா பேட்டவாசிங்க குடிசை போட்டுக்க ஃபேக்டரி கிட்ட இருக்கிற நிலத்தை கொடுத்தாரு. அங்க மச்சு வீடு கட்டிக்கிட்டு பரம்பரை முதலாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மையே பேலஸ்ல இருந்து விரட்டினாலும் விரட்டிடுவானுங்க. அதனால அவங்கள மாடுகளை விரட்டுற மாதிரி அடிச்சு விரட்டணும். அதையே என்கிட்ட கேக்குறீங்க, உடனே போக சொல்லுங்க. அடிச்சு விரட்டுறதுக்கு அவங்க ஒண்ணு மாடுங்க இல்ல மனுஷங்க. எத்தனையோ வருஷங்களா பாரத் நகர்ல வீடு கட்டி கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்களை திடீர்னு போக சொல்றது அநியாயம். யெஸ் யெஸ் யெஸ், யூ ஆர் கரெக்ட் சோப்னா. ஒரு வேலை செய்யுங்க அங்கிள், அவங்கள அங்க எந்த கலாட்டாவும் நம்ம அமைதியா இருக்கணும்னு வார்ன் பண்ணி விட்டுங்க. சோப்னா, கம் ஆன். பொம்பளையா இவன், சாமி வரம் கொடுத்தா கூட பூசாரி குறுக்க வந்த தடுத்தது மாதிரி அவனை கண்ணாரையே வளைச்சு போட்டு இடத்த குடிச்சு விட்டாளே. கவலைப்படாத சோதரா, அந்த பேட்ட வாசிங்க மேல அருண்குமாருக்கு ஆத்திர வரக்கூடிய பிளான நான் யோசிக்கிறேன். உடனே நம்ம கடுவாவை வர சொல்லி அந்த குரத்தாவை வரவழைக்கிறேன். யாரு குரத்தா? குதிரைங்களுக்கு ரம் தர்றவன் குரத்தா. தாஷ்கண்டுக்காரனா தாய்லாந்துக்காரனா? இல்ல, நம்ம ஆளுதான், பாலாடி பெட்ட பஸ்தாடு. இந்த பொண்ணு ரங்கம் போடுற திட்டம் அந்த பேட்ட வாசிங்கள்லாம் சந்தைக்கு புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம அருண்குமாருக்கு பிரியமான குதிரைங்களை ஏவி விட்டு தாக்க வைக்கிறேன், தாக்குற குதிரைகளை சாகடிக்கிறேன். அதோட அருண்குமார் அந்த பேட்டவாசிங்க மேல மோதி பார்க்க துடிப்பா. தினமும் கார்லயே திரும்பி போர் அடிச்ச எனக்கு கட்ட வண்டியில உன் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு உன்னையே பார்த்துக்கிட்டு வண்டி ஆடும்போதுதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் உரசி இப்பவே என்னத்த கண்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் போனா நரம்பு தம்பி அடிச்சு மூச்சு சூடா வந்து பேச்சு நின்னு போய் உன் கண்ணு என் கண்ணோட பேசி அப்ப சொல்லு. பாத்துக்கிட்டு இருக்கனே வயசு பாடுற பாட்டு, அது கேது கேட்டு கொல்லங்களா.
எல்லாம் ஒரே அடியா செத்து போச்சு. ஏன் துப்பாக்கி கொண்டு வெடிக்கலையா? ஏன் போச்சு? சமக்கதுக்கு வம்ப ராமகிட்ட போய் சொல்லிடலாமா? இன்னைக்கு நடந்த அஞ்சு ரேசல உங்க குதிரை அஞ்சும் ஜெயிச்சது ஆச்சரியமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு நடந்தது எல்லாமே உங்களுக்கு தான் வெற்றி. நீங்க இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மேக்சின்க்கு இந்த கப்ஸோட உங்க போட்டோ ஒன்னு வேணும். எங்க அஸ்வனி, பாஷனி, பரணி, வாகனி, ரோகிணி பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இதுவரை கிட்டத்தட்ட 90 ரேசல. ஒரு நிமிஷம், ஒரு விஷயம். எக்ஸ்கியூஸ் மீ. நினைக்கவே இல்ல மருமகனே, நம்ம மேல உள்ள ஆத்திரத்துல அந்த வாயில்லாத கந்துக்களை வதச்சிட்டாங்க. யாரு? வேற யாரு? அந்த பாரத் நகர்ல உள்ள ராமு கும்பல். அக்கா, இப்பவே நம்ம ஆளுங்களை அனுப்பி அந்த பேட்ட பெரிய மனுஷனை இங்க கொண்டு வர சொல்லுங்க. எனக்கு பவர் கொடு. ஒன்னா வரல வரட்ட. போங்க. அடியாத மாடு படியா தோல உரிங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். அவசர முடிவு எடுக்காதீங்க. உங்க அப்பா வாழ வச்ச குடும்பங்களை வீதியில விரட்டாதீங்க. சொப்னா, இது என் ராஜாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு என் வம்சத்துக்கு எவ்வளவு பேரும் புகழும் வாங்கி கொடுத்த என் குதிரைங்களை அறக்கத்தனமா கொலை பண்ண அந்த முரணங்களை மன்னிக்கணுங்கறியா? அமைதியா கேளுங்க. இந்த விஷயத்துல நீ தலையிடாத. நான் கொடுத்த கௌரவத்தை பாழ் பண்ணிக்காத. காலிபடி குடுக்க. எருமை, நீ அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கு எங்க தலைவர் மூன்று பதிலடி கொடுப்பாரு. உங்களை அழிக்க வருவாரு. அருண்குமார் உத்தரவா அமுல்படுத்துறத தவிர அதட்டி கேட்கிற உரிமை அவனுக்கு இருக்கு. பதவியிலிருந்து தப்பு செஞ்சா கேட்கிற அதிகாரம் மக்களுக்கு இருக்கு. முதலாளி தப்பு செஞ்சா கேட்கிற அதிகாரம் தொழிலாளிக்கு இருக்கு. உன்னை போல உள்ளவன் தப்பு செஞ்சா கேட்கிற அதிகாரம் எல்லாருக்கும் இருக்கு. நீ யார்? ராமு. தன் கையை நம்பி வாழற பாரத் நகர் வாசிகளுக்கு தோழனா தொண்டு புரியறவன். அடுத்தவங்களை கெடுத்து வாழற உங்களை எல்லாம் கவனிக்க தொடப்பக்கட்டையா வந்தவன். ஓ, ஆட்டோ ஓட்டுற ஐயாவா? சரி, ஆட்டோ ஓட வந்துட்ட. உன்னை பார்த்து பார்த்தா கைட்டு சொல்றேன். தங்கப்பன் மாமா, சொக்காய புடுங்கிட்டாலும் தங்க பொண்ணை விட்டு பொழைச்சுக்கலான்னு பாக்குறியா? ஒரு குத்து குத்துனா அந்த பொண்ணோட மத்த பொண்ணு விழுந்துடும். தெரிஞ்சே நீ பேசுறியா? உருவத்துல என்ன போல இருக்கிற உனக்கு குணத்துல என் கால் தூசி அளவு தகுதி கூட இல்லையே. பார்க்க ஒரே மாதிரி அவன் படைச்சான் மிஸ்டர் அருண்குமார். குலத்தலைவியாகுமாம் குணம். பண்புள்ள ஒருத்தனை உன் பதவியில உட்கார வச்சா இதே அகம்பாவம், இதே வீராப்பு, இதே முன்கோபம் அவனுக்கு வரும். வாயில்லாத ஜீவன்களை சாகடிச்ச உனக்கு நியாயத்தை பத்தி பேச தகுதி உண்டா? மனுஷங்களை எல்லாம் மிருகமா நினைச்சு
அவங்கள மட்டமா நடத்துற உனக்கு மட்டும் நியாயம் பேச தகுதி உண்டா? மரியாதையா அந்த பேட்டையை காலி செஞ்சு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்காம போன உன் தலை அந்த கோட்டை வாசல்ல தொங்கும். எங்க பேட்டவாசிகளை விரட்டினத்துக்கு, என் உயிருக்குயிரான இவங்களை நீ கொடுமைப்படுத்தினத்துக்கு, இவங்க காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்காம போன உங்க எல்லார்த்தலையும் இந்த கோட்டை வாசல்ல தோரணம் கட்டிட்டு தான் திரும்பி போவேன். பாலு, உருவத்துலதான் ஒத்துமை நினைச்ச, தோஷத்திலையும் ஒத்துமை இருக்குடா. தானம் கொடுத்த உன்னையும் ஜாடாவையும் ஒரே குத்தா குத்தி இவங்களை விடுவிச்சுட்டு போற. ஹெர்குலஸுக்கு தம்பி பாக்குறீங்களோ அடிச்சு வரட்டுங்க. விளையாட்டுலயும் சரி பேட்டையிலையும் சரி நான் எப்பவும் நம்பர் ஒன்னு உங்க எல்லாருக்கும் தெரியலாம். கால் இவன் திமுற நான் அடக்குறேன். எனக்கு பாடி காஸ்ட் தேவையில்லை. என் ஒருத்தனை தோக்கடிச்சு உன் பேட்டைக்கு திரும்பி போ. மாபெரும் சாதனைகளை இந்த ஆண்டு தரட்டும். பெற்றெடுத்த தாய்முகத்தை கூட பார்க்காம வளர்ந்தவனா? அப்பாவை பற்றி நினைக்க தெரியாத நெஞ்சோடு வாழ்கிற ஒரு விசித்திர பிறவினா? உளவாட்டையும் விருந்தையும் வாழ்க்கையா நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன? சொப்பனாங்கிற உன் பேரு சொப்பனத்திலிருந்து தெளிய வச்சுது. கேட்டுக்க சொப்பனா, ஒரு வரம் கேட்டுக்க. வர எனக்கு இல்ல, உங்களுக்காக. அதுவும் இந்த நல்ல நாள்ல ரெண்டு வரும். பாரத் நகர் மக்கள் கிட்டேந்து இப்போ நீங்க திருப்பி எடுத்துக்க போற நிலத்தை அவங்களுக்கே உரிமையாக்கி தரணும். அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்கிற ராமுவ நீங்க விடுதலை செய்யணும். வரம் கொடுத்துருக்கீங்க. கொடுத்த வரத்தை திருப்பி எடுத்துக்கிற பழக்கம் அருண்குமாருக்கு கிடையாது. சரி, உன் கோரிக்கை நிறைவேற்றா. அவன் நிறைவேற்றுறன்னு சொன்னதும் காசு கொடுத்து வாங்கின மாதிரி வேஸ்டால போச்சு. இல்ல, இந்த பூவெல்லாம் உதுத்துட்டு அவன் போனத்துக்கு நார்மல போற. கேட்டது தந்ததுக்கு என் நன்றி. நன்றி எதிர்பார்க்காத நிஜமான அன்பு. பிரியமுள்ள வருங்கால மனைவிக்கு அவசியம் இல்ல. ஆமா சொப்னா, அன்னைக்கு இன்டர்வியூக்காக நீ வந்து என்னை சந்திச்ச.
சந்திச்சதிலிருந்து உன்னத்தா நான் சிந்திச்சேன். சந்திச்சதோ சிந்திச்சதோ என்ன சரியான முடிவெடுக்க வச்சு. அத சாயங்காலம் பார்ட்டியில வரவேற்பு சமயத்துல நான் வாழறதுக்கு ஒரு அவசியத்தை உண்டாக்குன நீ என் ராணியாக போற விஷயத்தை வெளிப்படுத்த போற சொன்னா அழகிங்கே தேன் சிந்தும் பாவை அருகே
நிலாவி சிந்தி தூ நிலாவி பாடும் அழகே காதல் தேவதை நீயோ காவிய தாரகை நானோ கனவு வந்ததே கலாபமயிலே சுகந்தானா எங்கே அழகிங்கே பெண் சிந்தும் பாவை அருகே சாதிக்க முடியானா வாதங்கி சுருங்கி கரங்கி சுருதி இறங்கி போன மிருகங்க மூடு வாய ஒரு பெண்ணை கருவி அபச்சிட்டு அந்த மதன காமராஜனை அழிக்க நான் பிளான் போட்டுட்டு இருக்கேன் இல்ல குன்ன குடிக்காரிதான் ஒரு வகையில பாக்க போனா லோக்கல் ஆளுதான் நம்ம அருண்குமாரோட செக்ரட்டரி சொப்பனா சொப்பனா அருண்குமார குளோஸ் பண்றதாவது தங்க பல்லு நீ எல்லா பல்லையும் கட்டிக்க போறேன் என் பிறந்த நாளுக்காக வந்து அன்பு வாழ்த்துக்களை தந்த உங்க எல்லாருக்கும் வந்தேன் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் இவ்வளவு நாளா எனக்கு செக்ரட்டரியா இருந்த மிஸ் சொப்பனாவ அந்த போஸ்ட்ல இருந்து எடுக்க போறேன் குட் நியூஸ் தத்துவ செக்ரட்டரி எதுக்குன்னு வைஃபுங்கிற போஸ்ட் அவளுக்கு நான் கொடுக்க போறேன் எனக்கு சந்தேகமா இருக்கு சொப்னா கையால கொடுத்தா வருஷம் கூட அமிர்தமா மாறி போயிடும் டோன் பிஸ்லே சாம்சன் பிரியமா சொப்னா கொடுத்த ட்ரிங்க்ஸ் தட்டி விடுறியா ட்ரிங்க தட்டி விடுறது இருக்கட்டாலும் சொப்னாவை உன்னையும் கூல் பண்ணிட்டா பியூர் ட்ரிங்க்ல ஏதோ விஷம் கலந்துட்ட மாதிரி கத்துறாரியே என்னையா சந்தேகப்படுறீங்களா இப்ப நான் உனக்கு முந்தியே வம்பு பிடிச்சவனான அந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் ராமுவ பல போட்டுட்டான் அந்த இடத்துல அவனை உட்கார வச்சு உன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் அனுபவிக்கணும்னு பிளான் போட்டு பாரத் நகர் நடத்த அவங்களுக்கே உரிமையாக்கி தரணும் ஜெயில உள்ள ராம விடுதலை செய்யணும் ஜெயில உள்ள ராம விடுதலை செய்யணும் நீங்க எதிர்பார்க்கவே இல்ல தேங்க் காட் கண்டத்திலிருந்து தப்பிச்சுக்கோன்னு நீ எதிர்பார்க்காம இருக்கலாம்
ஆனா உன் மனசு எனக்கு கண்ட ஏற்படுறதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. என்னங்க, என்ன பத்தி நீங்க? நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். செக்ரட்டரியா என்கிட்டயே இருந்து மௌனமா என் மனசை கொள்ளடிச்சு அன்புங்கிற பேர்ல என்னை நம்ப வச்சு இவன் சுயநலத்துக்காக காதல் நீ என்னை ஏமாத்தி என்ன பாழாக்கணும்னு பார்த்தேன். புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நீ ஒரு நல்ல பாம்புன்னு புரிஞ்சுக்காம பேசுன, உனக்கு மனசு இல்லைன்னு புரிஞ்சுக்காம நெருங்கின, சொப்பனாங்கிற பேர்ல வருங்காலத்தை மறந்து புரிஞ்சுக்காம பழகுன. மாளிகையில பிறந்தவங்களுக்கு சந்தேக குணம் இருக்கும், ஆதாரம் இல்லாமலேயே ஆட்சேபனை சொல்லுவாங்க. நிஜத்தை புரிஞ்சுக்காம நினைச்சதை பேசுவாங்கன்னு உலகம் சொல்றத உங்களை பொறுத்தவரை தவறுன்னு வாதிச்சேன். ஆனா நான் தான் புரிஞ்சுக்கலன்னு இப்ப உணர்றேன். ஏமா இஷ்டப்படியில வார்த்தைகளை அள்ளி எடுத்து பேசுறேன். போனா போது பொம்பளை பாக்குறேன், அருண்குமாரோட சிரிப்பத்தானி பாத்திருக்கேன். அவர் சீர்நானி சிங்கப்பூர்ல போய் நிப்பேன். போயிங்க இருந்து மிஸ்டர் பொன்ரங்கம் கோஜி வட்டாங்க, அத சொல்றத அவர் சொல்லட்டும், அவரே சொல்லட்டும். படியில நிக்கிற நல்ல பாம்பு கொல்ல இஷ்டம் இல்லாம கருட போயிடுச்சு. மறுபடியும் கருட வரத்துக்குள்ள இங்க இருந்து போயிடு. வீட ஒழிஞ்சது. டே விஜய பிரசாத், உடனே நீ பேட்டையில உள்ளவங்களை தான் அடிச்சு விரட்டிடு. ஆகட்டும் டாடி, அந்த கும்பலை எல்லாம் ஒழிச்சு அந்த ஆளுங்களை லாரியில திணிச்சு நம்ம காட்டுல போடுற ரோட்டு வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிற. போராட்டம் நடந்தப்ப இப்படி வேனல ஏற்றினாங்க, சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறமும் ஏற்றாங்க. சுதந்திரம் நமக்கு வந்ததா இல்ல நம்ம கெடுக்கிறவங்களுக்கு வந்ததாடா? அதான் புரியல. இன்னும் ராமு எங்க இருக்காங்க? போலீஸ்ல புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ராமோ நாம் பார்க்கணும், ராமோ பார்த்து பேசணும். நான் போய் மேலதிகாரிய பாக்கறேன், நானே ராமுவை கூட்டிட்டு வரேன். எப்படி அனுப்புறதுமா? உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, மாட்டேன்னு சொல்லாதீங்க பிளீஸ். ஆல்ரைட், இதுல ஒரு சைன் பண்ணி போயிட்டீங்களா? நீ வெற்றியோடு திரும்பி வர வர நான் உனக்காக காத்திருப்பேன்.
செங்கல் ருசி வந்தது ரசமான பூவுடடு திட்டித்தது கருவிழிகள் நிலவுக்கு கதை கூறுமோ இரவெல்லாம் பெண் முத்தம் தரும் நேரமோ சுத்தி சுத்தமா பாட்டு பாட கத்துக்க போய் அப்படி மூலம் இருந்து கத்து போ சாரி என்ன பட்டு சாமி உன் பொண்ண கூட்டிக்கிட்டு ஒரே அடிக்கா பேலஸ் அட்ரஸ் மாத்திக்கிட்டேன் காரணம் இருக்குமே ஏன் கேக்குறீங்க போங்க அந்த ராமதான் ஜெயிலிருந்து தப்பிச்சுட்டானே எந்த நேரம் எந்த பக்கத்துல இருந்து வந்து என் பிராணம் வாங்குவானோன்னு பயந்து பேலஸுக்கே கேம்ப மாத்திட்டேன் எம்மடி நாம இங்க வந்திருக்கோம்னு தெரியறதுக்கு அருண்குமார் பெட்ரூம் வரையிலும் போய் பேசிட்டு வந்துடு அதனால மனசுல சந்தேகமே நுழையக்கூடாது சந்தேகமா பழகின ஒருத்தி உயிரை கொடுப்பாளே தவிர உயிரை எடுக்க மாட்டாரு சார் நீ ஒரு பொண்ணு வேற எப்படி பேசுவேன் பட் ஐ ஹேட் விமன் ஐ ஹேட் விமன்
வேலை செய்யறத விட்டுட்டு கூலிக்காரங்களை செத்து கட்சி ஆரம்பிக்க பாக்குறியா? ஆமா, நீங்க செய்யற அநியாயத்தை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றதுக்கு தான். கைய கட்டி ஈரட்டறையில போடு. ஐயோ பாவம், பாரத மாத்திரா, அழி கொடுத்த இந்த கைக்கு விளங்கா. என்னைக்கோ ஒரு நாள் இந்த ஆதிக்கமான அடியோடு அழிஞ்சு அதற்கு ஒரு ஒழிஞ்சு நாங்கள் மனுஷனா ஒழுங்கு முறையா வேலையை பாரு. போச்சு போச்சு, மனமே போச்சு. வாய பொத்துக்கிட்டு பானையை தூக்குறதை விட்டுட்டு நியாயம் பேசி நாயடி போடணும். இப்படி சபக்கால அடிச்சாலும் சரி, கட்சியால குடுத்தாலும் சரி, நியாயத்துக்காக குரல் கொடுத்தே தீர்வேன். அனுபவிச்ச கஷ்டங்களும் பட்டினியும் கண்ணீரும் எல்லாம் பொறுத்துக்கிட்டது இப்படி பார்க்கவா? இப்ப பார்த்தாலும் மண்ணில துப்பிக்கிட்டே இருக்கானே நரேந்திரவர்மா. அவன் அந்த கிழமையோட எதுவும் பேசிக்கிட்டே இருக்கான். அவங்க பேச்சுல நமக்கு பார்க்கற அவசியம் இருக்கும், பார்க்கலாம். நரேந்திரவர்மா, வாய திறக்காம இருந்த நீ இந்த கூலிக்காரியோட ஏதோ பேசினா அது எங்களுக்கு தேவையான ரகசியமா தான் இருக்கணும். என்ன சொன்ன? ஏய், யாரு நீ? அவன் உங்ககிட்ட என்ன சொன்னா? என்னங்க? உங்ககிட்ட உண்மையை கக்க வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். கடுவா உழைச்சிட்டு மரத்துல கட்டு. அநியாயம், அக்கிரமம். இந்த பாரத நாட்டுல தாய்க்குலத்துக்கு அவமானமா? துப்பாக்கி எடுத்து இந்த நாய்களை சுட்டு தள்ளிப்படுற. பாவம், என்ன பண்ணுவ? ஒரு குண்டாவது இப்போ துப்பாக்கியில இருந்ததுன்னா இந்த தடினுங்களை சுட்டு கொண்டு இருப்பியே. ஆமாண்டா, துப்பாக்கி இருந்து கூட நான் சுட முடியாம போயிட்டேன்டா மூர்த்தி. மரியாதை, அவன் என்ன சொன்னான் அந்த ரகசியத்தை கிட்ட சொல்லு. இல்ல அங்க பாரு. இப்பவாது அந்த ரகசியத்தை சொல்லிடு, இல்லனா இந்த ரோட் ரோலர் உருண்டு போய் அவளை சட்னி ஆக்கிடும். சொல்லு. முடியாது முடியாது. ஆ, முடியாதா? பெரிய ஆபத்துல காப்பாத்திட்டு மயக்கம் தெரிய வைக்கணும். ஜானிக்கம்மா, ஜானிக்கம்மா வந்துட்டாம்மா. என் ராமு வந்துட்டான்.
நான் அருண்குமார் இல்ல, ராமு. ஆமா அம்மா, இங்க ராமு. அம்மா சொன்ன நம்ப மாட்டீங்க, பேலஸ்ல இருக்கிற அருண்குமார் அப்படியே ராமு மாதிரி இருப்பாரு. இந்த ராமு உங்க சொந்த பிள்ளையா? சொந்த பிள்ளை இல்ல, யாருன்னு சொல்றம்மா? அன்னைக்கு ஸ்ரீராம நவமி. அன்னைக்கு என் பிள்ளைய எடுத்துக்கிட்டே வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன், யாரோ குண்டனுக என் பின்னால வந்து என் பிள்ளை என் பிள்ளை. நரேந்திரவர்மாவோட மனைவி மாலினி பிரசவிச்சாங்க, பிரசவத்திலேயே புள்ள போயிடுச்சு. சத்த குழந்தைய தொட்டில பார்த்தார், திகச்சு போனார். எப்படியாவது ஒரு குழந்தை வேணும்னு செஞ்சினார். ரெட்ட புள்ள பெற்று மயக்கத்தில் இருந்த பூர்ணமார்கிட்ட இருந்து ஒரு குழந்தைய அவர்கிட்ட கொடுத்து, அந்த புள்ளதான் அருண்குமார், இன்னொரு புள்ள ராம். இதுதான் நடந்த இன்னைக்கு தான் நான் செஞ்ச பூஜை பலிச்சது. மகாசக்தியோட கருணையால நான் எழுந்த என் பிள்ளைங்க எனக்கு கிடைச்சிங்க. அப்பா ராமு, நீ என்ன காப்பாத்தின மாதிரி அடிமையா இருக்கிற உங்க அப்பாவை அவங்க பிடியிலிருந்து காப்பாத்தணும், அது ஒண்ணுதான் என் கவலை. இவ்வளவு நாளா எனக்கு சொந்த பந்தம் சொல்லிக்கிறவங்க யாரும் இல்லைன்னு நினைச்சேன். இன்னைக்கு தாய் கிடைச்சிட்டீங்க, தம்பி இருக்கான்னு தெரிஞ்சுட்டேன், அப்பாவை பத்தியும் சொல்லிட்டீங்க. நான் இப்போ இப்போ எங்க அடியா இருக்கிற எங்க அப்பாவையும் என் நம்பி இருக்கிற எங்க பேட்ட பாஷையும் நன்றி. தங்கப்பல் மாமா, என்ன நடந்துச்சு? இனிமே பேசாதீங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சாச்சு. நீங்க ஆடுனது நாடகம் புரிஞ்சிருச்சு. அரியாயமா குத்தங்களை சுமந்து என்னை விட்டு ஒதுங்கி போன சொப்னாவ இப்பவே எங்கேயும் அழைச்சிட்டு வந்து அவ கண் முன்னாடியே உங்களுக்கு தக்க பாடம் கற்பிக்கிறேன். சோதரா, அரண்மனை விட்டு போற காலம் வந்துருச்சு, என்ன செய்ய? ஹலோ விஜயமா, ஏமா? அப்படியா, ராமு சிக்கிட்டானா? வெரி குட். உடனே அவன் கைய கால கட்டி மலை உச்சியிலேந்து உருட்டி விட்டுடுங்க. அந்த
ராமு நம்ம பையன் விஜய பிரசாத் கையில சிக்கிட்டானா? இப்ப நாம போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம். அந்த ராமுதான் அருண்குமார கொண்டு அருண்குமாரா மாறி இங்க வந்திருக்கிறான். வரப்போற நேரத்துக்கு போலீஸ தயாரா வச்சுக்கிட்டு நம்ம அருண்குமார அந்த ராமுன்னு அரெஸ்ட் பண்ண வச்சு ஆட்டத்தை முடியும். மண்டையில பிரெயின் இல்ல, ஆட்டம் பாம்பு இருக்கு. ரியலி மாஸ்டர் பிரெயின். யாரு நீங்க? யாருங்கிறது அப்புறம். நம்ம யாரும் எவ்வளவு கவனிச்சுட்டு இருக்காங்க? மூட்டை போட்டி வாடா வெளிய. அருண்குமார் சார் உள்ள பய பயங்கரமானவன். நம்ம விஷயத்தை வெளியில தக்கிடுவான். வெளியில தக்கிடுவான். நான் நிரபராதி நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்காக இல்ல, உண்மையான அபராதியை நீங்க அடையாளம் புரிஞ்சுக்கிட்டதுக்காக. பரிசுத்தமான உன்ன ஒரு பாவியா காட்டின அந்த பருவாவிங்களை உன் காலில் விழும்படி செய்யறேன். அதை விட நீங்க சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். என்ன சொப்னா? அருண்குமார் சார், இந்த உலகத்துல உயிரை கொடுத்தாலும் நீங்க வாங்க முடியாதவ அம்மா. உங்களை பெத்த தாய் இன்னும் உங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கலாம், அதிசயமா இருக்கலாம், ஆனா இது உண்மை. அம்மா, அம்மா. மகனே, இத்தனை வருஷமா நீ உயிரோட இருந்தும் கூட உன்னை பார்க்காம இருந்த, இன்னைக்கு என்னால இதை நம்பவே முடியல. அருண், இந்த தேவியை நம்பி இருந்தேன், அவ உங்க ரெண்டு பேரையும் திருப்பி கொடுத்துட்டா. அந்த பாவிங்க கையில சிக்கி இருக்கிற உங்க அப்பாவை காப்பாத்த முடிஞ்சா? நடந்ததெல்லாம் சொப்னா விவரமா சொன்னா. நம்ம உப்பத்துல நமக்கே துரோகம் பண்ற அந்த அயோக்கியங்களை அழிச்சு நான் அப்பா அதை காப்பாத்துறேன். ராமு, மிஸ்டர் ராமு, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? நான் ராமு ஆகுது. ஐ எம் அருண்குமார், ஓனர் ஆஃப் திஸ் எஸ்டேட். காதுல புகு சுத்திராண்டு, நீ ராமுன்னு ஜெயிலே தப்பிச்சு வந்திருக்கேன்னு, ஆஸ்திக்காக அருண்குமார கொலை பண்ணிட்டு அவன் மாதிரி இருக்கிறதுனால இங்க வந்திருக்கேன்னு எங்களுக்கு மட்டுமல்ல இன்ஸ்பெக்டருக்கு கூட தெரிஞ்சு போச்சு. மரியாதையா போய் ஜீப்ல ஏறி. மிஸ்டர் ராமு, எங்களுக்கு கிடைச்ச சாட்சிகளை வச்சு நீங்க அருண்குமார கொண்டு அவர் இடத்துக்கு வர்ற பிளான் போட்ட மோசக்காரன் தெரிஞ்சு போச்சு. அதனால உங்களை அரெஸ்ட் பண்றேன். அவங்க புரிஞ்சு சொல்ற பொய்ய நீங்க நம்பாதீங்க. உங்க எதிர இருக்கிறது அருண்குமார் தான், ராமு இல்ல. ஆமா சார், அவர் ராமு இல்ல, அருண்குமார். சொல்ல அருண்.
பகட கை மாமாவும் தங்கப்பல் மாமாவும் சேர்ந்து செஞ்ச வேலையா? அவங்கள ஒரு கை பாக்குற அப்படியா? அவங்க இந்த அளவுக்கு போயிட்டாங்களா? ஆமா ராமு, அருண்மையில கொலக்குத்தம் சுமத்தி உங்க பேர்ல அவரை அரெஸ்ட் பண்ண வச்சாங்க. சொப்னா, இப்ப இவ போய் தம்பிக்கு அநியாயம் பண்ற, அவங்கள ஒரு கை பாக்குற. ராமு, நீங்க அவசரப்பட்டா அவங்க கிட்ட கைதியா இருக்கிற உங்க அப்பாவுக்கு ஆபத்து ஏதாவது ஏற்படாமல? ஆமா ராமு, இப்ப உங்க திறமை தேவையில்லை, பொறுமைதான் தேவை. சரி, அவங்க ஆட்டத்தை முடிக்கிற வழிய சொல்றேன், அதுக்கு உங்க ரெண்டு பேரும் உதவியும் தேவை. அப்போ அருண் மாதிரி வேஷம் போட்டு அவங்களை ஆட வைக்க போறீங்களா? அதான் பின்ன. நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, யாரோ குள்ள நரி பசங்க என்ன கொல்லணும்னு தண்ணிக்குள்ள தள்ளிட்டாங்க. கரெக்ட் அதே டைமுக்கு இந்த சாம்சன் ஒரு பெட்டிக்குள்ள அங்க மிதந்து வந்தா. எங்க ரெண்டு பேரையும் ஒரு நாய் காப்பாத்துச்சு. நம்ம உப்பத்திங்கிற மனுஷங்களுக்கு இல்லாத விசுவாசம் அந்த நாய்க்கு இருந்தது. போலீஸ் ஜீப்ல ஏத்தி அனுப்பினது யார தங்கப்பல்? மாமா அருண்குமாரையா? அத நீங்க ஒத்துக்கிட்டா அவன் வெளியில வந்த உடனே உங்க எல்லா தோலையும் உரிச்சிடுவான். தப்பிக்க என்ன அருண்குமார்னு ஒத்து ஊதறது உங்க எல்லாருக்கும் நல்லது. ஆட்டோவை ஓட்டிட்டு பழப்ப நடத்துற போரிக்கு இந்த அரண்மனைக்கு வாரிசாக முடியாது, அது நடக்காது. அங்க பாருங்க கட்ட பரல கட்டம் பயமா. ஆண்டவன் தெய்வால எங்க அருண்குமார் சார் ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டாரு. கங்கிராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் அருண்குமார். தேங்க்யூ. உங்களை அந்த ராமு கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு கேள்விப்பட்டதுமே அவன் அரெஸ்ட் பண்ணிட்டோம். வாட் மிஸ் பண்றங்க பேசுங்க, நீங்க தானே காட்சி சொன்னீங்க. ஆமா, இவர் தான் அருண்குமார். லக்க ஒரு பக்கம். ஓகே மிஸ்டர் அருண்குமார், இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லத்தான் வந்தேன். வர போயிட்டு வந்த எனக்கு என்ன நம்மால நினைக்கலாமே? பாருங்க மாமன், சாயங்காலம் உல்லாச மண்டபத்துல என் ஆட்டத்துக்கு பாட்டுக்கு இந்த சுந்தராங்கிலோட டான்ஸுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யுங்க. ஐயா, வெச்ச சுதி விலகாம இருக்கிற எங்க வாத்தியத்தை வெளியில எடுத்து வாசிக்கலாமா? வாசிக்கலாமா? எங்க தகுதிக்கு உங்க அவசர வாத்தியம் ஒத்து வராது. மாமாவுக்கு மங்களம் பாருங்க. இந்த தங்கப்பல் மாமா மிருதங்க வாசிப்பாரு, இந்த பகடக்கை மாமா தபேல வாசிப்பாரு. ஒத்துக்க மாட்டேன். சாயம் வெளுத்து போச்சு. இல்ல, வெள்ளாவியில வச்சாலும் வெளுக்காத சாயம் என்னது? அந்த ராமுவுக்கு நான் தான் ராவணனா வந்திருக்கேன். எல்லாரும் ஜாக்கிரதையா கேளுங்க. அவந்த பொண்ணுங்களோட ஆடி பாடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல தப்பிச்சுக்க முடியாத விதத்துல அவனை டவுட் இல்லாம அவுட் பண்ண நான் ட்ரை பண்றேன். இது நான் வச்சுக்கிட்ட தங்கப்பல் மேல சத்தியம் பண்ணி
முத்தம் தென்றலில் அது சிந்தும் முத்தம் மொத்தமா இப்ப வந்தது காத யுத்தமும் நின்று போச்சு தேயே
சாண்டலர் அறுத்து என் மேல விழ வச்சு எனக்கு சமாதி கட்ட நினைச்ச உன் சாம்பிராணி புத்தி புரிஞ்சு போச்சு. அருண், அது பழசாக்காத ஏதோ கயிறு எலி கடித்து. எலியும் இல்ல கிளியும் இல்ல, உன் பதுக்கல ஒடுக்கல எனக்கு தெரியாது நினைச்சேன். இதுக்கு முந்தி பலமுறை பற்பல முறை என்ன வெட்டி போடணும்னு நீ போட்ட சட்ட திட்டம் கட்டு குட்டி பையனை பெட்டிக்குள்ள வச்சு கட்டி உருட்ட நினைச்ச அந்த பெட்டியோட எண்ணையும் புரட்டி விட்டு ரெண்டு பேரையும் போட்டுக்கணும்னு நீ அடிச்ச கொட்டம் அது மட்டும். ஆனா விட்டறிஞ்ச பெட்டியை பட்டுன்னு நான் டக்குன்னு கரையில சேர்த்து பெட்டியை என் கட்டையை தப்பிச்சு பழைக்கும்படி செய்தது எதை காட்டுது? உனக்கு கஷ்டம் எனக்கு அதிர்ஷ்டம். அதனால இப்போ பாய்சன் ட்ரிங்க குடிக்க வச்சு சாண்ட்லரை விழ வச்சு மறுபடியும் கொல்ல ட்ரை பண்ண உங்களை போலீஸ்ல புடிச்சு நீங்க ஒண்ணு போலீஸ் ஈடுபட்டதுக்கு நமக்குள்ள நாமா. நல்லா கேட்டுங்க, முதல்ல நமக்குள்ள நாமே புறம் சொல்றது இடமாறது கூடாது. எதுக்குன்னா இந்த ஆசையை எடுத்துக்க பாக்குற நாம எல்லாம் பக்க அத்துடணும். நாம எல்லாம் ஒற்றுமையா இருந்தாதான் எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இப்போ நடந்த விஷயத்த சொல்லுங்க. அருண்குமாரோட அப்பாவான நரேந்திர வர்மா கிட்ட ஒரு அற்புதமான சூரிய ரேகின்னு மயிர் இருக்கு. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு எத்தனை தடவை கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். அந்த விஷயத்த சொல்லாமலே சித்திருவான என்னமோனும் மனசுக்குள்ள ஒரே திகிலா இருக்கு. அதான் அந்த ரகசியத்தை எப்படி சொல்ல வைக்கிறதுன்னு தெரியாம சாவரம். மாமா தங்க சொல் மாமா, இந்த விஷயத்த எனக்கு முந்தைய சொல்லியிருக்காமல. நான் அருண்குமார் மாதிரியே இருக்கிற அதனால ஏன்னா அவங்க முன்னால நிறுத்தினீங்கன்னு வச்சுக்கீங்க. அவர் சொந்த பிள்ளை மாதிரியே கண்ணீர் சொல்லி பிரமாணமா நடிச்சேன்னு வச்சுக்கீங்க. எங்க அருண்குமார்? இல்ல டாடி, நான் ராமு. ராமு? ஆமா டாடி, அருணும் நானும் உங்களுக்கும் அன்னபூர்ணனாவுக்கும் பிறந்த ரெட்ட பிள்ளைங்க. நம்ம போராத காலம் நீங்க ஒரு இடம், நான் ஒரு இடம், தம்பி ஒரு இடம், அம்மா ஒரு இடம் இருக்க முடியாச்சு. இன்னைக்குதான் உங்களை பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சது. ராமு டாடி, ராமு ராமு, இவ்வளவு நாளா இந்த குடும்பக்காரங்க கையில மனசை கல்லாக்கிக்கிட்டு வாழ்ந்த நானு எனக்குன்னு சொல்லிக்க யாரும் இல்லைன்னு குமரி அழுதுகிட்டு இருந்தேன். ஆனா எதிர்பாராம உங்க அம்மாவை சந்திச்சேன். இப்ப ஒன்னு சந்திக்கிறேன். உன் தம்பியோ? தம்பி பத்திரமா இருக்கான் டாடி. நம்ம சொந்தவங்களை காப்பாத்துங்கிற முயற்சியில அந்த துரோகியோட சேர்ந்துட்ட மாதிரி நடிச்சு நாரகமாடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம வம்சத்துக்கு சம்பந்தப்பட்ட வைர ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு நம்ப வச்சதால உங்களை இப்ப சந்திக்க முடிஞ்சது. ஓஹோ, அந்த ரகசியத்தை வெளிவிடாம இருந்ததால இவ்வளவு நாளும் அவங்க என்ன சொல்லாம இருக்காங்க ராமு. இது எந்த நேரம் என்னாகுமோ என்னால சொல்ல முடியாது. அதனால அந்த ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். காலங்காலமா நம்ம பரம்பரை பரம்பரையா வந்த ஒரு அபூர்வமான வைரத்தை, பல கோடி மதிப்புள்ள சூரிய ரேக வைரத்தை திருடணும்னு அவங்க எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா அது அவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நான் உறுதியா இருக்கிறேன். எஸ்டேட்டுக்கு வடக்கு பக்கம் நம்ம குலதெய்வம் துர்கையம்மன் கோவிலுக்கு எதிரே சுர்ணமிகி நதியில பத்திரப்படுத்தி இருக்கேன். சரியா சாயங்காலம் 4 மணி அடித்ததும் சூரிய ஒளி அந்த சிலை மேலே படும். அப்போ ஒளியோட ரிஃப்ளெக்ஷன் எதிரில் இருக்கிற நதியில ஒரு குறிப்பிட்ட பகுதி மேலே விழும். அங்க தண்ணி கழியில ஒரு நகைப்பட்டியில அந்த வைரத்தை பாதுகாப்பா வச்சிருக்கேன். எல்லாம் புரிஞ்சது டாடி. இதை எப்படி சமாளிக்கணும், அந்த கபண்டம் கையில இருந்து எப்படி காப்பாற்றணும் என் கைக்கு தெரியும். குடும்பமே ஆடின நாடகம் சாயகம் வெளுத்து போச்சு. புரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் புரிஞ்சு போச்சு. எடுத்துட்டு வாங்கடா. உங்களை காப்பாத்த வந்த அருண்குமார் முடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா? அங்க உங்க 4 பேருக்கு 4 யானைங்களை ஏற்பாடு செஞ்சிருக்கேன். அந்த யானைங்க காலுக்கும் உங்க கழுத்துக்கும் ஸ்ட்ராங்கான கயிறு லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு டிக்கெட்
பிரியாரி எவ்வளவு இஷ்டமோ பாவம் அந்த யானைங்களுக்கு வாழைப்பழம்னா அத்தனை இஷ்டம். அது வாழைக்குலை எடுக்க ஒரு அடி முன்ன வைக்கிற போதெல்லாம் கயிறு உங்க கழுத்தை கொஞ்சம் இருக்கும். அப்படி இறுக்கி இறுக்கி கடைசி இருக்கல உங்க மூச்சே இருக்காது. வெடிச்ச பல்லும் மாதிரி பட்டு. இது ஒரு நியூ டைப் ஆஃப் ஹேங்கி. நீங்க அவரு சகோதரர்கள் அண்ணன் தம்பியும் தம்பி அண்ணனையும் காப்பாத்த பாருங்க. நீங்க ஜாயிண்டா சாக போறத ஜாலியா கொண்டாட கோல்டன் பீச்ல ஃபேமிலி தோசை டிக்கெட் வாங்கடா வாங்க. ஜி ஹோ ஜி ஹோ. Ah
சகோதரா, என் கையில கூட என் கண்ணாலையாவது பாக்குறேன். உன் கண்ணாடிய கூட நல்லா பாக்குறேன். கண்ணாடி வரையா நடக்க நடக்கிய கொண்டு மலையை பிடிச்சிட்டோம். முதல்ல இருந்து கிணத்த காலி செய்தாகணும். பயப்படாதீங்க, கார் பறக்கும். சோதரன் கட்டி வச்சும் கைத்தா ஒத்துக்கிட்டு வந்து உங்க கதையை முடிக்க போற அபூர்வ சோதனைகள், உங்களை காரோட பந்தாட போற அண்ணன் தம்பிகள். அப்படியா சொல்றீங்க? உங்க தர்க்கசாலி விட்டு காரை இறக்காம போனா உங்க நெஞ்சில துப்பாக்கியால சுட்டு பேரை கைது போடுவேன். நில்லுங்க, மரியாதையா துப்பாக்கிய பள்ளத்துல தூக்கிறீங்க. இல்ல, எங்களை இந்த காரோட கீழே உருட்டிடுவோம். வேண்டாம் வேண்டாம், கீழே உருட்டிடாதே, துப்பாக்கி போட்டுடுங்க. போட்டுடுங்க போட்டுடுங்க. அடுத்தவனை சுரண்டி வாழ நரிகளா, மரியாதையா அந்த பெட்டியை எங்கிட்ட ஒப்படைச்சு நீங்க செஞ்ச குற்றங்களையும் குடும்பங்களையும் ஒத்துக்கிட்டு சட்டத்துக்கு அணங்கி போயிடுங்க. நல்லா யோசிங்க. கம்பி அண்ணன் போறீங்களா கைலாசத்துக்கு போறீங்களா? உங்களுக்கு அவ்வளவு சிரமம்? கைலாசம் ரொம்ப தூரம், கம்பியே எண்ணிடுறோம். சோதரா அழுத்து விடுவோம். அக்கிரம பட்டியலா, 25 வருஷத்துக்கு முந்தி ஒரு கொலையில ஆரம்பிச்ச என் லைஃப்ல முக்கிய கட்ட இல்லா.
வேலைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஐடியா சொன்னேன். இனிமே நீ உருட்டுடுவேன், ஓடி போயிடலாம். துப்பாக்கி வச்சுக்கிட்டு இந்த துள்ளு துள்ளு என்ன ஆகிறது? வெற்றி துப்பாக்கி வெடிக்குது. செகண்ட் வேர்ல்டு வார்ல நான் சுட்டது போக மிச்சம், அது வெடிச்சது. கொஞ்சம் இன்னைக்காவது சுதியோட வாசிங்க.